வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கான தலைப்பு தசமத்தில் ஈரெழுத்தம் வகுத்தல் பார்க்க வைக்கிறோம். சரிங்களா, தசமம் வகுத்தலில் ஈரிலக்கத்தால், ஈரிலக்கம்னா இரண்டு எண்களால், அதாவது இரண்டு இலக்கத்தால் எப்படி வகுக்கணும் என்பதை பார்க்கவிருக்கிறோம். இங்கே ஒரு முதல் உதாரணம் இருக்கு. அதாவது 43.2 / 24. இதை தான் நான் ஈரிலக்கம்னு சொன்னேன். சரிங்களா, வகுத்தல் ஈரிலக்கம். அதாவது இதற்கு முன்பாக வந்து ஓரிலக்கம்னா வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும், வாய்ப்பாடு மனனம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஈரிலக்கம் என்பது வந்து இந்த 24வது வாய்ப்பாடில் தான் இந்த எண்ணை வந்து வகுக்க வேண்டும். அப்போ 24வது வாய்ப்பாடை வந்து நீங்கள் மனனம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இரண்டு வழிகள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது முழு எண் வகுத்தல் செய்யும்போதே ஆசிரியர் வந்து உங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். மீண்டும் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன், கவனமாக கவனிங்க. 24வது வாய்ப்பாடு வந்து ரெண்டு வகை, அதாவது இரண்டு இலக்க வாய்ப்பாடு வந்து இரண்டு வகையாக நீங்கள் வந்து கணக்கிடலாம். அதாவது முதல் வழிமுறை வந்து 24 வந்து கூட்டிக்கொண்டே வந்து அந்த வாய்ப்பாடோட விடையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அல்லது இன்னொன்று முறை வந்து டி ஃபார்மேட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். சரிங்களா, இப்போ அந்த இரண்டு வழிமுறையும் பார்ப்போம். முதல்ல கூட்டல் சேர்த்தல் வழிமுறையை பார்ப்போம். 24 வந்து நீங்கள் கூட்டி இந்த வாய்ப்பாடை கணக்கிடலாம். வாய்ப்பாடோட அடிப்படை அதுதானே, மீண்டும் மீண்டும் ஒரே எண்ணால் சேர்க்கறது தானே வாய்ப்பாடு உருவாகிறது. இதே போல் நீங்கள் வந்து சேர்த்து கொண்டே வந்தால் உங்களுக்கு வந்து வாய்ப்பாடோட விடை கிடைத்துவிடும். சரிங்களா, அதாவது இங்கே கண்டுபிடித்து விடலாம். ஓர் 24 ஈர் 24, அதாவது ஈர் 24னால் 2 × 24 கூட்டினீங்கன்னா 48 கிடைக்கும். முய் 24னால் என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இங்கே 2 × 24 கூட்டி கிடைத்த விடையை தான் இன்னொரு 24 கூட்டுறீங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது, ஏற்கனவே இதில் வந்து 2 × 24 வந்து சேர்ந்துருக்கு, இது 3வது 24. ஸோ 3 × 24 சேர்க்கும்போது இங்கே வரும் 72, அடுத்து 4 × 24 96, 5 × 24 120. சரிங்களா, இன்னும் நீங்கள் சேர்த்து கொண்டே போனீங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் வாய்ப்பாடு வந்து கிடைத்துவிடும். அடுத்தது டி ஃபார்மேட். இருபத்தி நான்கு வந்து 2 பிரித்துக்கணும், 2, 4 என்று தனித்தனியாக பிரித்து கொள்ளணும். பிறகு அதனுடைய வாய்ப்பாடுகளை இங்கே எழுதி கொள்ள வேண்டும். இரண்டாவது வாய்ப்பாடை வரிசையாக எழுதி கொள்ள வேண்டும். அதே போல 4வது வாய்ப்பாடையும் நீங்கள் வரிசையாக எழுதி கொள்ள வேண்டும். பிறகு இதை இந்த இரண்டு விடைகளையும் சேர்க்க வேண்டும். எப்படி சேர்க்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு எண்ணும் வந்து எப்பவுமே 2 இலக்கத்தில் இருக்கும். சரிங்களா, ஒற்றை எண் வந்து 2 இலக்கத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணுக்கு சுழியம் போட்டுக்கொள்ள வேண்டும். மற்ற 2 எண்கள் வந்து 2 இலக்கத்தில் இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதாவது நடுவில் உள்ள இந்த 2 இலக்கம் இருக்கா இல்லையா, அதை வந்து சேர்த்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த முன்னுக்கு உள்ள இலக்கத்தையும் கடைசியில் உள்ள இலக்கத்தையும் அப்படியே பார்த்து எழுத வேண்டும். சரிங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து சுழியம் வந்துருச்சு. அப்போ அது முழு எண்ணுக்கு வந்து முன்னுக்கு வர்ற சுழியம் வந்து மதிப்பில்லை, நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை. அப்போ நடுவில் உள்ளது வந்து ரெண்டும் சுழியமும் சேர்த்தால் 20. பிறகு கடைசியில் உள்ள எண்ணை வந்து அப்படி எழுதி கொள்ள வேண்டும். அதே போல தான் இங்கேயும் அதே தான். சரிங்களா, மின்னுக்குள்ள சுழியம் வந்து மதிப்பில்லை. ஸோ 4 கூட்டல் சுழியம் 4, 8.
அடுத்து 6 1 சேர்த்தால் 7, கடைசியில் உள்ள எண்ணை அப்படி எழுத வேண்டும். அடுத்து 8 1 சேர்த்தால் 9, இறுதி எண்ணை அப்படி எழுத வேண்டும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எண்கள் 4 எண்கள் இருக்குது. அப்போ நடுவில் உள்ள எண்ணெய் வந்து மட்டும்தான் சேர்க்கணும். நடுவில் இந்த 2 எண்கள் மின்னுக்குள்ள எண்ணெய் வந்து அப்படியே பார்த்து எழுதணும். நடுவில் உள்ளது சூரியன் கூட்டல் 2 2, கடைசி எண்ணெய் அப்படியே பார்த்து எழுதணும். முன்னுக்குள்ள நம்பரு கடைசி நம்பரு அப்படியே பார்த்து எழுதணும். நடுவில் நம்பர் தான் கூட்டி நீங்கள் எழுதணும். அடுத்தது 1, நடுவில் உள்ள எண் கூட்டினால் 4, கடைசி எண் 4. அடுத்தது 1, 4 2 கூட்டினால் 6, கடைசி எண் 8. அடுத்து முன்னுக்குள்ள 1 எழுதிவிட்டு 6 3 கூட்டினால் 9, கடைசி எண் 2. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நடுவுலி எண் வந்து கூட்டும்போது வந்து மற்ற மேல் வரிசையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒற்றை எண்ணாக வந்தது, சரிங்களா? இப்போ 6 3 கூட்டல் 9, அதுமாரி ஒற்றை எண் 4 2 கூட்டல் 6. இங்கே பார்த்தீங்கன்னா 8 3 கூட்டல் 11 இரட்டை எண்ணாக வருது. இரட்டை எண்ணாக வந்தால் நீங்கள் அப்படியே 11 எழுத முடியாது. அதாவது 1 மட்டும்தான் எழுதி கொள்ளணும், மீறம் 1 வந்து மின்னுக்குள்ள நம்பரில் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ 2 1 இறுதி எண்ணை அப்படியே பார்த்து எழுதுவீங்க, சரிங்களா? இதுதான் வந்து வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிற 2 வழிமுறைகள். வாய்ப்பாடை கண்டுபிடித்தால்தான் நீங்கள் தசம எண் 2 இலக்க வகுத்தில் செய்ய முடியும். சரி, இப்போ வகுத்தில் செய்யலாம். நாற்பத்தி 3 தசமம் 2 வகுத்தல் 24. முதல்ல 4 இருக்குது, 4 வகுக்க முடியுமா? முடியாது, 24 வகுக்க முடியாது, பெரிய எண்ணாக வேண்டும். ஸோ முழு எண் வந்து தசமத்துக்கு முன்னாடி வந்து முழு எண் வந்து 2 எண்களாக இருக்கிறதுனால நம்ம ஒரேடியாக சேர்த்து நம்ம வகுத்தல் செய்யலாம். அதாவது 43 எடுத்துக்கொள்ளலாம், சரிங்களா? 43 வந்து 24 வாய்ப்பாடு இருக்கிறதா என்பதை பார்க்கணும். 43 இருக்கா? இல்லை, அதிகமாக வந்து 48 தான் இருக்குது. நமக்கு வந்து 43 வேணும். அப்படி 43 இல்லைன்னா அதுக்கு குறைவான எண்ணை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும், அதாவது 24. இப்போ 24 வந்து எந்த வரிசை? முதல் வரிசை தானே. அப்போ 1 × 24 1 × 24 பிறகு நீங்கள் கழித்தல செய்யணும். 3 4 கழிக்க முடியாது, அது உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் உள்ள எண்ணெய் எடுத்துக்கொண்டு கழிக்க வேண்டும். ஸோ உங்களுக்கு 19 விடை கிடைக்கும். அடுத்தது கழித்த பிறகு அடுத்த எண்ணெய் கீழே இறக்கி வகுக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த விடை 192, அதாவது கிடைத்த எண் வந்து 192. இப்போ 192 வந்து 24 வாய்ப்பாடு இருக்கிறதா என்பதை பார்ப்போம். 192 இருக்கிறதா? இங்கே இருக்கிறது. எத்தனாவது வரிசை? 8வது வரிசை. கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது 8வது வரிசை. அப்போ 8 × 24 192. அப்போ வகுத்தலோட மேலே விடை வந்து நம்ம 8 எழுதணும். 8 × 24 192. பிறகு மீதம் உங்களுக்கு வந்து சுயம் கிடைத்துருச்சு, அதாவது வழிமுறை முடிந்து விட்டது. ஆனால் இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு விஷயம், இந்த தசமம். தசமத்தை நேராக இடையில் இப்படி வைத்து விட வேண்டும், சரிங்களா? அடுத்த உதாரணம், ஒரு முழு எண்ணெய் ஈரிலக்கத்தால் வகுத்தல், சரிங்களா? ஏன் இது வந்து தசமம் தலைப்பில் இருக்குன்னா, நீங்கள் வகுக்கும்போது கண்டிப்பாக வந்து இது மீதம் வர்ற வகுத்தலாக இருக்கும். மீதம் வர்ற வகுத்தலாக இருந்தால் நாம் தசமத்தை வைத்து அதற்கு பின்னாடி வந்து சுழியம் போட்டு இறக்கி நம்ம வகுத்தல் செய்யலாம்.
ஓர் இலக்கத்தில் ஆசிரியர் சொல்லி கொடுத்தேன். முழு எண் வந்து எப்படி வகுக்கிறதுன்ட்டு இப்போ அதை பார்ப்போம். இருநூற்று பத்து வகுத்து 24. இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா இரண்டால் வகுக்க முடியாது, 21 எடுத்துக்கலாம், 21 வகுக்க முடியாது என சிறிய எண். பிறகு 210 எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ 24 வாய்ப்பாடில் 210 இருக்கிறதா என்பதை பார்ப்போம். 24 வாய்ப்பாடில் 210 இல்லை, 216 இருக்கிறது. அதிகமாக இருக்குது, அதிகமாக உள்ளது நம்ம எடுக்க முடியாது, குறைவாக உள்ளது தான் எடுக்கணும். 192, அதாவது 8 × 24 192. எட்டு பெருக்கள் 24 192. சுழியம் இரண்டும் கழிக்க முடியாது, பக்கத்தில் உள்ள எண்ணெய் எண்ணிக்கிட்டிருந்து ஒன்று எடுத்துக்கொண்டு கழிக்க வேண்டும், 10 மாறும். இங்கேயும் சுழியம் வந்துவிடும், சுழியம் கழித்தல் 9 செய்ய முடியாது. பிறகு இந்த இரண்டிலிருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டு நீங்கள் கழிக்கலாம். சரிங்களா, கழித்தல் கணக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எடுத்து சென்று கழித்தல். ஒன்று, பிறகு மீதம் வந்துவிட்டது. இப்போ எந்த எண்ணெய் இறக்க வேண்டும், இது எண்ணெய் இல்லை. ஸோ முழு எண்ணில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பின்னாடி, ஒரு தசமம், பிறகு நிறைய சுழியம் இருக்குது, ஆனால் ஒரு சுழியம் போட்டு நீங்கள் செய்து பாருங்கள். முத 180, 180 24 வாய்ப்பாடில் இருக்கிறதா என்பதை பார்ப்போம். 180 உள்ளதா, இல்லை. 168, அதற்கு குறைவாக 68 இருக்கிறது, 168 இருக்குது. 168 வந்து 7, வரிசை 7 இருக்குது. அப்போ 7 × 24 168. 7 × 24 168. பிறகு இதையும் கழிக்க வேண்டும். 2 மீதம் இருக்குது, இன்னொரு சுழியம் போட்டு இறக்கி கொண்டு வகுத்தல் செய்ய வேண்டும். 120, 120 வாய்ப்பாடில் இருக்கிறது, 24 வாய்ப்பாடில் இருக்கிறது, அதாவது 5 × 24 120. மீதம் சுழியம், பிறகு தசமத்தை நேராக வைத்து விடணும். விடை வந்து 8.75. சரிங்களா மாணவர்களே, நன்றி மாணவர்களே.